அன்பான நண்பர்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ், பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக ஒரு கடுமையான மனுஷன், வைராக்கியம் நிறைந்த மனுஷன். அப்போஸ்தல் பால், ஈவன் பிஃபோர் ஹி காட் சேவ்ட், ஹி வாஸ் அ சச் எ ஜெலஸ் பர்சன். கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த, அவர்களை அடிக்க உடைக்க, அவர்களை திட்ட கண்ட கெட்ட வார்த்தைகளிலும் திட்டியிருப்பார். ஹி வாஸ் ரெடி டு அபியூஸ் த கிறிஸ்டியன் அண்ட் பெர்சிக்யூட் தெம். இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கீங்கல்ல, பார்க்குறவங்க உங்களுக்கு கூட அப்படி, ஏன் இந்த கிறிஸ்தவங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அடிச்சா திட்டுறது, அந்த மாதிரி எல்லா கொலை கூட பண்ணார் இந்த பவுல். There were so many people around us even today, even some of you could be thinking about such things about Christians, and Paul and the Saul was even willing to kill Christians. அப்படிப்பட்ட ஒரு சவுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திச்சு ஒரு புது மனுஷனா மாத்திட்டார். To such a person God met and he made a new person out of him. உங்க உள்ளத்துல கசப்பு, கோபம், எரிச்சல், என்ன உணர்வுகள் இருந்தாலும் உங்களை இந்த நேரத்தில் ஆண்டவர் சந்திச்சு ஒரு புது உடன்படிக்கையின் பிள்ளையாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். Even if you have such an wrath, anger and bitterness, God can meet you and make you a child of new covenant. இந்த பவுல் சொல்றாரு, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். This Paul says, I have received a great grace from the Lord to proclaim this gospel of grace unto people. இது எப்படிப்பட்ட சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷம். What kind of gospel is this? Is a gospel of grace. கிருபையின் சுவிசேஷத்துல என்னங்க அடங்கி இருக்குது? யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை, இயேசு உங்களுக்காக வந்து உங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி மூணாவது நாளில் அவர் உயிரோடு எழும்பி போனார், இந்த செய்தியை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நேசிக்கிறதுக்கு பேர் தான் கிருபையின் சுவிசேஷம். ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் டு திஸ் ஏர்த் ஃபார் யூ, டைட் ஆன் த கிராஸ் ஃபார் யூ, அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹேட்ஸ் திஸ் பட் ஸ்டில் காட் லவ்ஸ் தெம், தட்ஸ் த காஸ்பல் ஆஃப் கிரேஸ். ஒருவேளை உங்களுக்கு இயேசுவை பிடிக்கவே பிடிக்காமல் இருக்கலாம். It could be that you don't like Jesus. ஆனா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. But he loves you so much. ஒருவேளை உங்களுக்கு கிறிஸ்தவங்களை அல்லாட்டி பேசுகிற என்ன கூட உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். Maybe you don't like Christians or even me. ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் அன்பினால நிரப்பப்பட்டவங்க, உங்களை நேசிக்கிறாங்க. But I love you and those Christians who are filled with the love of God loves you. இதுக்கு பேர் தான் கிருபையின் சுவிசேஷம். This is the gospel of grace. இந்த கிருபையின் சுவிசேஷத்தை அவ்வளவு வைராக்கியமான, கோபம், மூர்க்கம், கொலை வெறி நிறைந்ததான அந்த சவுல் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார். And the Saul was full of wrath and anger and bitterness, he received this gospel of grace in his life. இதே அன்பை நீங்க இந்த நேரத்துல பெற்றுக்கொள்ள முடியும். You can also receive the same love. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். We also love you. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த கிருபையின் சுவிசேஷம் விலை மதிப்பற்றதா இருக்கிறது. The gospel of grace is so precious. சத்துருக்களையும் சிநேகிக்கிறது. It loves even the enemies. இந்த வார்த்தைகளை கோப தாபத்தோடு கூட, வைராக்கியத்தோடு கூட, கொலை எண்ணங்களோடு கூட, தற்கொலை எண்ணங்களோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. Have mercy on the people who are listening to this various kinds of emotional feelings inside them. இந்த உலகத்துல நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அநேகருக்கு பாரமா இருக்கிறேன் அப்படின்னு, தற்கொலை பண்றதுக்கு எனக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்றவங்களை கிருபையாய் கண்ணோக்கி பாரு. To those who say, I don't have money, what is the purpose of living? Let me die. Have mercy on them, Lord. இந்த கிருபையின் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே சந்திப்பாராக. The gracious God, may he meet all your needs. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், இந்த தேவையை சந்திப்பது மிக எளிது, பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வேளை. The Lord who gave his life is easy for him to meet your need. Receive it. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாவே. In Jesus' name we ask this, loving Father. Amen. Amen.